வித்தியாசமான புதிய டைட்டிலை வெளியிட்ட துல்கர் சல்மான். ஓமை கடவுளை படத்தின் வெற்றிக்கு பிறகு அசோக் செல்வன் கவனமாக கதைகளை தேர்வு செய்து இருக்காரு. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஹாஸ்டல், மன்மத லீலை போன்ற திரைப்படங்களில் நடித்துக்கிட்டு இருக்காரு அசோக் செல்வன். அடுத்து நடிக்கும் புதிய படத்திற்கு நித்தம் ஒரு வானம் என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த டைட்டில் லுக் போஸ்டரை பிரபல நடிகர் துல்கர் சல்மான் இன்று வெளியிட்டிருக்காரு. அசோக் செல்வன் நாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் ரித்துவர்மா, அபர்ண பாலமுரளி, சிவாத்மிகா ராஜசேகர், ஸ்ரீவதா என பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்திருக்காங்க. பாலிவுட்டில் பிரம்மாண்ட படங்களை தந்த மிகப்பெரிய நிறுவனமான வயகாம் 18 ஸ்டுடியோஸ் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் வெற்றிக்கு பிறகு தென்னிந்தியாவில் நேரடியாக தயாரிக்கும் திரைப்படம் நித்தம் ஒரு வானம். தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்திற்கு தெலுங்கில் ஆகாசம் என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. தமிழில் தரமான படங்களை வழங்கி வரும் ரேசிஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்தை அறிமுக இயக்குநர் ரா கார்த்திக் இயக்கியிருக்காரு. நித்தம் ஒரு வானம் திரைப்படம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்களையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பிரதிபலிக்கும் ஒரு பயணத்தை அடிப்படையாக கொண்ட திரைப்படமாகும். அசோக் செல்வனுக்கு ரித்துவர்மா, அபர்ண பாலமுரளி, சிவாத்மிகா ராஜசேகர், சிவதா என நான்கு நாயகிகள் நடிக்க இருக்காங்க. ஓமை கடவுளை திரைப்படத்தில் இரண்டு நாயகிகளுடன் ஜோடி போட்ட அசோக் செல்வனுக்கு இந்த படத்தில் நான்கு நாயகிகள். மிக பிரம்மாண்டமாக உருவாகும் AK-61 மாஸ்க் காட்டும் வினோத் அஜித்தின் வலிமை படத்தை தொடர்ந்து அதிக எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள விஷயம் அவர் அடுத்தபடியாக நடிக்க போகும் AK-61 படம் தான். இந்த படம் பற்றி வெளியாகி வரும் அடுத்தடுத்த அப்டேட்கள் செம மாசாக இருந்துகிட்டு இருக்கு. ரசிகர்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் ஹச் வினோத் இயக்கத்தில் நடிகர் அஜித் வலிமை படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இதில் அஜித்திற்கு ஜோடியாக ஹியூமா குரேஷி நடிக்கிறாங்க. பிரபல தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தை போனி கபூர் தயாரித்திருக்காரு. இந்த படம் பிப்ரவரி 24 திரையரங்குகளில் வெளியாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து நடிகர் அஜித்தின் 61வது படத்தை ஹச் வினோத் இயக்க போனி கபூர் தயாரித்திருக்காரு. உலக அளவில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து இந்த படம் பேச உள்ளதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் இயக்குனர் ஹச் வினோத் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அதன்படி AK-61 படத்தின் மூத்த போலீஸ் கமிஷனர் கதாபாத்திரத்தில் நடிக்க பிரபல நடிகர் மோகன்லால் மற்றும் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா ஆகியோரிடம் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுது. பேச்சுவார்த்தை வெற்றியடையும் பட்சத்தில் இருவரில் ஒருவர் படத்தில் நடிக்க உள்ளதாக விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. AK-61 படத்தின் ஷூட்டிங் வரும் மார்ச் 9 சிறப்பு பூஜையுடன் துவங்க உள்ளதாகவும் முதல் கட்ட ஷூட்டிங்கிற்காக ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட செட் தயாராகி வருவதாகவும் ஏற்கனவே கூறப்பட்டு இருக்கு. ஹைதராபாத், புதுச்சேரி, ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் AK-61 படத்தின் ஷூட்டிங் துவங்கப்பட இருக்காம். 7 படத்தை எடுத்து முடிக்க வேண்டும் என போனி கபூர் கூறியுள்ளதால் தீபாவளிக்கு AK-61 ரிலீஸ் ஆகும் என்ற எதிர்பார்ப்பும் கிளம்பியிருக்கு.